கீழ விடுதலை போராட்டத்தில் அண்ணன் திலீபன் அவர்களுடைய ஈரம் என்பது மகத்தானது. அந்த போராட்டத்தினுடைய போக்கையே புரட்டி போட்டவர் அவர். நமது முன்னோர்கள் எண்ணற்ற ஈரங்களை செய்திருக்கிறார். அண்ணன் திலீபன் அவர்களுடைய ஈகம் என்பது அடப்படிய 12 நாட்கள் பச்சை தண்ணீர் கூட குடிக்காது, பட்டினி போராட்டத்தை முன்னெடுத்து தீர்த்தாரம் செய்தார். தலைவர் அவர்கள் அண்ணன் திலீபன் அவர்களை பார்க்க வருகிறார். அவருக்கு தெரியும் தலைவர் வந்து நிச்சயமாக இந்த போராட்டத்தை கைவிட தெளிவா என்று சொல்வார் என்று அவருக்கு தெரியும். ஒருவேளை தலைவர் வந்து இந்த போராட்டத்தை கைவிட்டு விடு என்று தலைவர் சொல்லிவிட்டார், இதுக்கு மறுக்க முடியும். அந்த போராட்டத்தை நிறுத்தித்தான் ஆகணும். தலைவர் தன் அருகில் வந்து அமர்ந்த உடனே அவர் பேசுவதற்கு முன்பாக இவர் பேசுகிறார், அண்ணா நீங்க எனக்கு ஒரு சத்தியம் செய்து தரணும் என்று கேட்கிறார். அவரு என்ன சத்தியம் கேட்கிறார். இந்த போராட்டத்தை நீங்க என்னை நிறுத்த சொல்றது இல்லை அப்படின்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க என்று தலைவர் சொல்வதற்கு முன்பே தலைவரிடத்திலிருந்து போராட்டத்தை நிறுத்த சொல்வதில்லை என்ற சத்தியத்தை பெற்றுக்கொண்ட போராட்டக்காரன் நமது அண்ணன் திலீபன் அவர்கள். பட்டினியிலிருந்து சாப்பிடு என்பது ஒரு நாள் ரெண்டு நாள் பட்டினியிலிருந்து பார்த்தது அது மரணத்தை ரசித்து ருசித்து உண்பது போல ஒரு போராட்டம். எவ்வளவோ தியாகங்களை இந்த இனம் செய்திருக்கிறது. இந்திய பெருநாட்டின் விடுதலைக்கு இவ்வளவு நிலப்பரப்பு, இதன் விடுதலைக்கு போராடி உயிர்நீத்தவர்கள் எண்ணிக்கை பார்த்தா ஒரு 10,000 தமிழ்நாட்டில் 2 மாவட்ட அளவு தான் தமிழீழம், 2 மாவட்டம். அந்த தாய் நிலத்தின் விடுதலைக்காக வீரர்கள் மட்டுமே நம்ம 60,000 பேருக்கு மெலவீழ்த்தி ஆரம்பிச்சிருக்கோம். மக்கள் அது தனி, மக்கள்லாம் 5 லட்சம் பேர் மேல வீர சாவை தழிவு கொண்ட மா வீரர்களின் எண்ணிக்கை மட்டும் 60,000 பேர் குறையாது. ஆனா நம்ம இன்னும் விடுதலை அடை, அது ஒரு கனவா இருக்கு. இங்கே உயிர் தியாகம் செய்த ஒவ்வொருவரும் தாங்கள் கொண்ட உயர்ந்த லட்சியத்தை, இனத்தின் விடுதலை என்கிற அந்த புனித கனவை ஒவ்வொருவருக்கும் கடத்தி கொண்டே இருந்தார். அப்படி மிகப்பெரிய அளவில் தமிழர்களிடத்தில், தமிழ் பிள்ளைகளிடத்தில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய புரட்சியாளர் அண்ணன் திலீபன் அவர்கள். சுதந்திரம் என்று சொன்ன உடனேயே அதற்கு 2 வலுவான எதிரிகள், ஒன்று பிரிவினைவாதம், இன்னொன்று பயங்கரமான. இந்த 2 எதிரிகள் தான் சுதந்திரம் என்ற அந்த சொல்லுக்கு வலுவான எதிரிகள்.
இது நாம புதுசா சுதந்திரம் கேட்கல. உலகத்துல எல்லாருமே சுதந்திரத்தை பத்தி பேசிருக்கிறாங்க. இந்த தேசத்தில் பாலகங்காதரத்தில் சுதந்திரம் எமது பிறப்புரிமைங்கிற உலகத்தை கொண்டு வைக்கல. ஜீவ விடுதலைக்கு போராடிய ஃபிடல் காஸ்ட்ரோவுக்கு முன்னத்திய ராச கோசை மாத்திங்கிற அந்த போராட்டக்காரர் என்ன சொல்றான், சுதந்திரம் என்ற சொல்லுக்கு அர்த்தம் தெரியாதவனுக்கு கூட சுதந்திரம் தேவைங்க. சுதந்திரம்னா என்னன்னு தெரியாம இருப்பாங்க, அவனுக்கு கூட சுதந்திரம் தேவைப்படுகிறது. அது மனித உடலுக்கு எலும்பு போல, பறவைகளுக்கு இலக்கை போல, வண்டிக்கு அச்சாணி போல, ஒவ்வொரு மனிதனுக்கும் சுதந்திரம் அவசியம் சொல்றாங்க. அதுதான் நமது தலைவர் சொல்றாரு, சுதந்திரம் அற்ற மனித வாழ்க்கை அர்த்தமற்றதுங்கிறார். சுதந்திரம் அல்லாத மனித வாழ்க்கை அர்த்தமற்றது. அந்த சுதந்திரம் என்ற ஒற்றை சொல்லுக்காக எவ்வளவு உயிர்களை அந்த இன மக்கள் கொடுத்திருக்க. நமது மாவீரர்கள் நாம் சுதந்திர காற்றை சுவாசிக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் சுவாசித்த காற்றை நிறுத்திக் கொண்டார்கள். இது ஒரு வரலாற்று, மிகப்பெரிய ஈகம். தமிழக இன வரலாற்றில் ஈழ விடுதலை போராட்டம் என்பது ஒரு பெரிய அத்தியாயம். ஏன்னா நமது முன்னவர்கள் வந்து வீரத்தில் சிறந்தவர்கள் இருக்கிறார்கள், படை வலிமை பெற்றவர்கள், மிகப்பெரிய படையை கட்டியிருக்காங்க. நமது பாட்டை அருண்மொழி சோழன், அரசேந்திர சோழன் கற்பனை செய்ய முடியாது. நீங்க நினைச்சு பாருங்க, ஒரு கப்பல் எத்தனை யானைகளை ஏற்றலாம், பல்லாயிரக்கணக்கில் யானைகளை ஏற்றிருக்கான். அப்ப எவ்வளவு பெரிய கப்பல் செஞ்சிருக்கணும், எல்லா மரப்பலைகளும் செஞ்சிருக்கணும். அந்த யானைகளுக்கு உணவை ஏற்றணும், அந்த யானைகளுக்கு பயிற்சியாளர்களை ஏற்றணும், அதுல போர்க்கருவிகளை ஏற்றணும், போர்படை வீரர்களை ஏற்றணும், அவனுக்கு சோறு ஏற்றணும். அப்படின்னா எவ்வளவு பெரிய கப்பல், எவ்வளவு பெரிய யானை படை வச்சு, குதிரை நம்மது இல்லை, நமது படை யானை தான். என்ன பண்ணிருக்காங்க, சண்டை எடுத்து போட்டிருக்காங்க. இருக்கீங்க யானைகள் போய் மப்பாட்டன் சண்டை போட்டாங்க, நீங்க இல்ல பல ஆயிரக்கணக்கில் யானைகளை அணிவந்த அப்படி நிறுத்தின உடனே எதிரி பார்த்தா கும்பிட்டான். ஏய் என்னப்பா இவ்வளவு பெரிய யானை உணவு வரிசை அணிச்சுட்டு எவையா சண்டை போடுவது, விழுந்து கும்பிட்டான். பல பேர் சரணடைஞ்சு சண்டையை போடல, சரணடைஞ்சிட்டான். இதை விட்டுப்பா ஆளை விட்டு பார்த்து அவ்வளவு பெரிய படை வலிமை வச்சிருந்தான். ஆனா நோக்கம் இல்ல, நோக்கம் இல்ல. என்ன நோக்கம், தமிழ் தேசிய இனத்திற்கு என்ற ஒரு தேசம் அப்படிங்கிற கனவு, புனித கனவு. அந்த கனவு இந்த இனத்துல பிறந்த ஒரே ஒருத்தன் தான் இருந்தது, அடிமை தேசிய இனத்தின் உரிமை. உலகத்தில் எல்லா மொழிகளும் தேசிய நந்தனையும் போல எனது இனமும் விடுதலை பெற்று பெருமையோடு உயர்ந்து சிறந்து வாழ்வதற்கு தமிழ் தேசிய இனத்திற்கு என்று ஒரு தேச விடுதலை, ஒரு இனம் என்றைக்கு முழுமையான விடுதலை அடையும், அது என்றைக்கு தனக்கென்று ஒரு தேசம் அடைகிறதோ அதுதான் முழுமையான விடுதலை அடையும். அந்த விடுதலையை அடைவது ஒன்றுதான் தன் வாழ்வின் இறுதி இலக்கு என்று இறுதி வரை நின்ற ஒரே தலைவன் நம்முடைய அண்ணன், நம் தலைவன் பிரபாகரன் மட்டும்தான். இந்த கனவு என்னுடைய மூதாதை அரசேந்திர சோழனுக்கோ, அவனுடைய அப்பன் அருண்மொழி சோழனுக்கோ இருந்திருக்குமே ஆனால் உலகத்தில் மிகப்பெரிய தமிழர் தேசம் கம்போடியா, தாய்லாந்து, மலேசியா, சிங்கப்பூர், இலங்க எல்லா நாட்டையும் வென்று வந்தான். போய் கொடியேற்றிட்டு வந்துட்டான் நம்மளை குடியேற்ற. இங்க படையெடுத்து வந்தான், சரபோஜி வந்தான், நாயக்க மன்னர்கள் வந்தாங்க, எல்லாரும் படையெடுத்து வந்தான். அவன் கொடியும் ஏத்தனா, நம்ம அவன் ஆளுல குடியும் ஏத்தனா. நிகழ்ந்த வரலாற்று பிள்ளை தான். கனவு வந்து நின்ற ஒரு மடன் இந்த இனத்தில் பிரபாகரன் என்ற ஒரு தலைவன் தான். அந்த என்ன பிரச்சனைனா, ரூசோ சொல்றான், சுதந்திரத்தை நேசிக்கிற மக்கள் தான் சுதந்திரத்தை அனுபவிப்பாங்க. இவன் நேசிக்கவே இல்லை, இவன் நேசிக்கவே இல்லை. இவன் தன்னுடைய வரலாறு மறந்தவன், தமிழனை போல தான் யாருங்கிறத தெரியாத ஒரு மன நோயாளி.
இவன் இவனுக்கு இவன் என்ன பெருமையும் இல்லை, இவன் வரலாறும் இவனுக்கு தெரியுது. நம்மள்கிட்ட சொல்லுவோம், ஒருத்தர் வந்து என்கிட்ட கேட்கிறாரு, சீமா இப்போ துபாய்க்கு நம்ம போகிறோம், துபாயில் போயிட்டு இருக்கோம், அங்கே போய் நமக்கு நாடு கேட்டால் கொடுப்பானா? அது எப்படி இலங்கையில் போய் நம்மால் கேட்குறேன், அங்கே இருக்கிற தமிழும் குறான் இங்கே இருந்து ஏதோ குறை போன மாதிரி போயிட்டு இருக்கிறான். தமிழ் இனம் வந்து தமிழர்களுடைய பூர்வீக நிலம், அவன் தாயின் மடியது. நாங்கள் ஊரா நாட்டில் போய் இப்போ எங்களுக்கு ஒரு இடம் கொடுங்க, எங்களை என் சொந்த நிலத்தில் என் தாய் நிலத்தில் நான் பிறக்க, சுதந்திரமாக பிறக்க, வளர, வாழ, இறக்க ஒரு இடம். இதில் யாருக்கு என்ன இறையுது? எல்லாரும் விடுதலை பெற்றுட்டான், புரட்சியான போராடிதான் விடுதலை பெற்றான். ஆனா அவன் எல்லாம் நம்ம விடுதலைக்கு எதிராக நிற்கிறான். அதான் வரலாற்றில் மிகப்பெரிய கொடுமை. இந்தியா விடுதலை போராட்டத்தை முன்னெடுத்துச்சு, போராடி விடுதலை பெற்றுச்சு, நம்ம விடுதலைக்கு எதிராக நிற்கிது. பாகிஸ்தான் பிரிஞ்சு போச்சு, பங்களாதேஷ் பிரிஞ்சு போச்சு, அவனெல்லாம் நமக்கு எதிரியா நிற்கிறான். கியூபா பல ஆண்டுகள் போராடி விடுதலை பெற்றுச்சு, புரட்சியால் பூத்த பூமி தான் நமக்கு பிரச்சனையா இருக்குது. இவர்கள் யாருமே நமக்கு ஆதரவா இல்லை. அப்ப இருக்கிற ஒன்னே ஒண்ணுதான், தலைவர் சொன்னது போல எல்லாராலும் கைவிடப்பட்டு நமக்கென்று பேசவோ குரல் எழுப்பவோ ஆதரவு கரம் நீட்டவோ யாருமற்ற நிலையில் தனித்து விடப்பட்ட தேசிய நலத்தின் மக்கள் நமக்கு நம்மளை தவிர யாருமே கிடையாது. இதை தெளிவா புரிஞ்சுக்கணும். இன்னும் சில பேர் அது ஈழ போராட்டம், அது ஈழ பிரச்சனை, நம்மளே பல பேர் என்ன நினைக்கிறான், ஈழ பேய் பிடிச்சு இருப்பாங்க. என்ன பேசுறது, ஈழம் என்பது ஒரு தேசிய இனத்திற்கான தேசம், அது ஈழத்துல வாழ்ற தமிழர்களுக்கான விடுதலை அல்ல, அங்க போராடி செத்த மாவீரர்களுக்கான மண் அல்ல, அந்த பிள்ளைகளை வீரச்சாவ தரவு கொடுத்த பெற்றோர்களுக்கான தேசம் அல்ல, உலகெங்கும் பரவி வாழக்கூடிய ஒவ்வொரு தமிழனுக்குமான தாயகம் தமிழீழ தாயகம் என்பதை நாம் பேசுறமே. ஏன் விடுதலை, ஏன் உரிமை? சீமா அரசியல் செய்ய வந்தான்னா நான் எனக்காக தான், நான் அடிமை, நான் இனிமே வாழ தயாரா இல்ல, எனக்கு உரிமை வேணும், விடுதலை வேணும், அதனால நான் போறதா வந்தேன். அப்படி என்னை மாறி உணர்வு நாம் தமிழர்ங்கிறது கட்சி பேர் இல்ல, நாங்கள் பிறந்த பெருமை மிக்க தேசிய இனத்தின் அடையாளம் நாம் தமிழர் என்பது கட்சி பேர் இல்ல. இது கட்சி ஒரு கூட்டம் அல்ல, தமிழ் தேசிய மக்களின் திரட்சி தான் நாம் தமிழர் கட்சி. அதோட கட்சி ஏதோ கட்சி மத்த கட்சி மாதிரி ஓட்டுக்கான கட்சி இல்ல, தமிழர் நாட்டுக்கான கட்சி, தமிழர் தேசத்துக்கான கட்சி, தமிழர் உரிமைக்கான கட்சி, தமிழர் பன்மாடத்துக்கான கட்சி, தமிழர் வீரத்திற்கான ஆழத்திற்கான மாண்புக்கான கட்சி. நாங்கள் உறுதியை நிரூபிப்போம், தமிழர்கள் அறத்தின் வழி என்ற மாணவர்கள் என்பதை நிரூபிப்போம், நிரூபிச்சோம், நிரூபிச்சோம். சான்று ஆயுதமா அரசியலா? அறவழியா ஆயுத வழியா? ரெண்டுமே கையில் இருந்தது. என் தலைவன் கையில் இருந்த துவக்கு அது மரத்தின் வழி நின்றுச்சு, எங்க அண்ணன் திலீபன் அறத்தின் வழி நின்ற மரவன். தேசிய தலைவரை போல அவர் கையில துப்பாக்கி வச்சிருந்தாரே ஒழிய அறத்தின் வழி நின்று யுத்தம் செய்த வீரன். உலக வரலாற்றில் அப்படி ஒரு பிரச்சனை இங்க பார்க்க முடியாது. இங்க வான்வழி வான்படம் வச்சிருக்காரு, விமானம் வச்சிருக்காரு. எங்க பிள்ளைய படிக்கிற செஞ்சோடையில வந்து குண்டை போட்டு அழுத்தோடுள்ளே கொண்டுடும். இவர் வான்வெளியில இது வச்சிருந்தாரு விமானம், பதிலுக்கு பதிலா படிக்க படிக்கா போடா அப்படின்னு ஒரு குண்டை தூக்கி அவன் பள்ளிக்கூடத்துல கூட எவ்வளவு நேரம் ஆயிருக்கும் போடல. அவத்தின் வழியில் எந்த தலைக்கா போடல, கட்டு நாயக்கா விமான தளத்தை தளத்தான். காரணம் என்ன? என் எதிரி சிங்கள மக்கள் அல்ல, எங்கள் மக்களை அழித்து ஒழிக்கிற ராணுவம் அதன் பலமும் தான் எங்கள் எதிரி. கட்டநாயக்க விமானத்தின ராணுவ தளத்து மேல நள்ளிரவுல கொண்டு போட்டார், விளக்கு இல்லை, டார்ச் லைட்டு, டார்ச் லைட்டு அதை அடிச்சுட்டு வந்து போட்டு கொண்டு விட்டு போட்டு போயிட்டார். சரி, அந்த இடத்துல பொது விமான தளத்துல கொழும்பு நம்பி போடுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிருக்கும்? ஏன் என் நோக்கம் அது இல்லை, மக்களை கொள்வதோ மக்களுடைய சொத்துக்களை சிதைப்பதோ என் நோக்கம் அல்ல,
என் இன மக்களை அழித்தொழிக்கிற ராணுவத்தை வீழ்த்துவதுதான் ஒழிப்பதுதான் எங்கள் நோக்கம். அதனால ஆபத்தில் வழி நின்ற மரணம் தருவாங்க. எத்தனை பள்ளிக்கூடத்தில் கொண்டு போட்டான், மருத்துவமனை மேல கொண்டு போட்டான், ஊடகங்கள் மேல கொண்டு போட்டான். ஒரு இடத்துல கூட பதினுக்கு பதினு ஒரு தாக்குதல் நடத்திருப்பாரு. சொல்லுங்க பார்ப்போம். எங்க பிள்ளைகள பல்லாயிரக்கணக்கில் கற்பழிச்சு கொண்டான் இங்கே பல்லாயிரக்கணக்கு பதிலுக்கு பதில் படிக்கு பழின்னு ஒரு விடுதலை புலி வீரம் அல்லது ஒரு தமிழ் இளைஞன் தமிழீழத்து பிள்ளை சிங்கள பெண்ணின் தாவணியை தொட்டான் ஒரு செய்தி வெளிச்சம் இருந்தாப்ப யாராவது அறத்தின் வழி நின்ற மரண கூட்டம் தமிழர்கள் சொல்லுவான். அந்த பயங்கரவாதியும்மா எங்களை தீவிரவாதியும்மா பிரபாகரன் உண்மையிலேயே நீங்க சொல்றது கூட பயங்கரவாதியா இருந்திருந்தா இலங்கையில கொழும்புங்கிற ஒரு பகுதி இருக்காது, இலங்கையில ஒரு நாடே எல்லாம் முடிச்சுட்டு அநியாயத்துக்கு நல்லவர். அதனாலதான் அவருக்கு இந்த பின்னடைவு இந்த போராட்ட வீழ்ச்சி அநியாயத்துக்கு நல்லவர்.